ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவரையும் நானே சமையல் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் பிரியாணி. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி எப்படி சமைக்கணும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த மட்டன் எப்படி வேகணும், வேக வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். குக்கர் எடுத்துக்கோங்க, அதுக்கு அந்த கறி வேக வைக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணியை அதில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள், ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ கறியை நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். இது அப்படியே பாயில் ஆகும். கொஞ்சம் நேரத்துக்கு அதுக்கு என்ன பண்ணணும்னா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நல்லா நம்ம போட்ட மசாலா எல்லாம் அதில் நல்லா மிக்ஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நம்ம மூடிட்டுருவோம். மூடியை போட்டு 3-4 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம வெந்துருச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், கறி நல்லா வெந்து வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பு பிரியாணி எப்படி ஆக்கணுங்கிறத நம்ம பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை அதில் இந்த சட்டியில் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ நம்ம பட்டை கிராம்பு சேர்த்துக்கிறோம். பார்த்து கரைக்கிறாமல் அதுக்கப்புறம் நம்ம அதோட வெங்காயம் போடுறோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா அது கோல்டன் கலரில் வரட்டும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் பிரியாணியே. பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு வெங்காயம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா நம்ம வதக்கணும். அதோட கூட நம்ம பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா போட்டு கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இதோட கூட நம்ம கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பிரியாணி நல்லா கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம அது கூட கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுருவோம். மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள், அப்புறம் மிளகுத்தூள்,
இதை நல்லா நம்ம இதை கீழறி விட்டுருவோம். இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதோட நம்மளுக்கு தயிரை ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு கப்பு. இப்போ தயிர் போட்டு நல்லா கிளறி விட்டோம். அடுத்தது நான் இந்த கிளாஸில் 3 கிளாஸு அரிசி எடுத்திருக்கேன். அதனால் ஒரு கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணிங்கிற அந்த கணக்கில் நான் 6 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அளந்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம இதில் ஊற்றிடுவோம். நம்ம அளந்து வச்ச தண்ணியை போட்டுட்டோம். இப்போ நம்ம பிரியாணி கலருக்காக நம்ம கொஞ்சம் கலர் பவுடர் ஆட் பண்ணுறோம். நல்லா இப்போ கலரும். ஓகே, இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா சூடாகி வரட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம டேஸ்ட்டு பார்ப்போம். உப்பு இல்லைன்னா நம்மளுக்கு கொஞ்சம் தேவையான உப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போ அதோட நம்ம குக்கரில் வேக வச்சுருந்த கறியை இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ அதை நல்லா நம்ம கிளறி விட்டுருவோம். ஓகே, தண்ணி நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசியை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து அரிசியை ஊற வச்சிட்டேன். இப்போ அரிசியை நம்ம அதில் போட்டாச்சு. கொஞ்சம் ஒரு கிளறி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பார்ப்போம். நம்ம திறந்து பார்த்துடலாம் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லி. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இப்போ நம்ம கீழே தோசைக்கல் வைக்க போகிறோம். இப்போ தோசைக்கல் மேலே நம்ம இதை எடுத்து வச்சிடுறோம். இப்போ நம்ம கொஞ்சம் கிளறிட்டு நம்ம மூடி விட்டுருவோம். ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காது. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா ரைஸும் பாருங்கள் உதிரியாகவே இருக்குது, குழையவும் இல்லை. நம்ம கீழே ஏன் தோசைக்கல் வைக்கிறோன்னா கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. அந்த தோசைக்கல் வழியாக சூடு ஏறி அதுக்கு தேவையான அளவு சூடு வரும், அடி பிடிக்காது. இப்போ நம்ம மூடிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரைஸ் எப்படி வெந்திருக்குன்ட்டு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நல்லா உதிரியாக இருக்குது. குழையில் கரெக்டான அளவு தண்ணி, 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி நான் பாருங்கள் நல்லா உதிரியாக வந்திருக்கு. ஓகே, இதோட நம்மளுடைய மட்டன் பிரியாணி தயார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் 40 வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்து டேஸ்ட் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.